மதுரையில் இப்படி ஒரு ரோடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்குது எல்லாம் கம்பி இம்பி எல்லாமே இதுவழையே தான் மக்கள் டெய்லி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முடக்கு சாலை ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துக்கிட்ட தான் முடக்கு சாலையில் நேராக நம்ம தூய்மான்னு போகிற ரோட்டுக்கும் டிவிஎஸ் கம்பெனிக்கு போகிற ரோட்டுக்கும் நடக்கக்கூடிய பால வேலைகளை மக்கள் இது வழியாக தான் கடந்து போய்கிட்டே இருக்காங்க ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட் நம்ம முடக்கு சாலை ஃப்ளை ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஃப்ளை ஓவர் அதாவது காலவாசையில் இருக்கக்கூடிய ஜங்ஷனில் ஓரளவுக்கு டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஃபிளைஓவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃப்ளைஓவர் காண்டி நிறையா டேக் டைவர்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பி நம்ம அச்சம்பத்து விராட்டி பத்தியில் போகிற பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே ஜே கேஃபன் வரையில் தூரிமான வழியாக ஃபோர் வீ பிடிச்சி ஃபோர் வீலருந்து நாகமலை புதுக்கோட்டை போய் அந்த பக்கமாக போகிறதுக்கான வழிகள் த வழித்தடங்கள் எல்லாம் மாற்றியமைக்கப்பட்டு இன்றைக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த பாதைகள்லாம் யூஸ் இருக்காங்க அதே மாதிரி டவுன் பஸ்ஸஸில் வரக்கூடிய மக்கள் அதாவது அச்சம்பத்தை விராட்டி பத்துக்கு போகக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பஸ்ஸு நம்ம மிட்லேந்து தேட்டர் வழியாக சம்மட்டிபுரம் வழியாக மிட்லாந்து தேட்டர் ஒரு சில டவுன் பஸ்ஸஸ் அதுவெல்லாம் ட்ராவல் பண்ணிப்போம் ஏன்னா அந்த ரோடு வந்து பாலங்குறதுனால ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கிறனால ஒரு சில பஸ்ஸஸ் தான் அது வழியாக போறாங்க அதுபோக சின்ன சின்ன ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அந்த வழியாக போய்கிட்டு இருக்காங்க அது போக இப்போ ரிட்டன் நீங்கள் வரணும் என்ன பண்ண முடியும் ரிட்டன் ரிட்டன் வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே நாமலை புதுக்கோட்டை ஃபோர்வே ஜங்ஷன் கட் பண்ணி எல்லோரும் திருப்பி விட்டுறாங்க ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும்தான் இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதாவது நாமலை புதுக்கோட்டையில் பெரியாருக்கு பஸ்ஸஸ் கிடையாது பெரியார்லேருந்து காலவாசல் வழியாக சம்மட்டிபுரம் வழியாக டிவிஎஸ்சியில் போகிற ஒரு சில பஸ்ஸஸ் வந்து போகுது மக்கள் தேவைக்காக ஒரு சிலபஸஸ் போகுது ஒரு சில நேரம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பாதை வழி பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அதுக்கேற்ற பெட்ரோல் பல்களை வேலை பார்க்கறவங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரு வியாபாரிகள் சாலையோர வியாபாரிகள் பல கடை விற்கிறவங்க பால் கடை விற்கிறவங்க இந்த மாதிரி போறவங்க எல்லாம் இது வழியாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஏன்னாடா இவ்வளோ டேஞ்சர்ஸான பாதையில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக அங்கே ஆல்ரெடி அந்த போர்ட்ஸ் செலுமாக வச்சுருந்தாங்க இதில் யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது திஸ் இஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் மக்கள் எக்கச்சக்கமான பேர் காலை ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க காலை ஷிஃப்ட்டுக்கு போறவங்க இப்படி எக்கச்சக்கமான பேர் இந்த பாதையிலே போயிருந்தாங்க கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால அவங்களோட உயிர்க்காகவது கண்டிப்பாக ரொம்ப சேஃப்டினஸ் பயன்படுத்தியிருப்பாங்க ரொம்ப சேஃப்டினஸ்ஸாக எல்லாமே அதாவது இரும்பு சம்பந்தமான பொருளுக்கு ஒரு பக்கம் சேஃப்டியாகும் எல்லா பக்கமும் சேஃப்டியாக தான் இருந்துச்சு மக்கள் எப்படி இவ்வளோ டேஞ்சர்ஸான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எல்லா பக்கம் பார்த்தாலும் கம்பிகள் பயங்கரமான கம்பிகள் மேலே வந்து ரோட்ஸ் அதாவது மேலே வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த பக்கம் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இந்த எண்டில் அதாவது எங்க சொல்கிற முடக்கசாலி எண்டில் வந்து அந்த ஜங்ஷன் அதாவது அந்த ரெண்டு இணைக்க பாலம் இணைக்கக்கூடிய ஜங்ஷன் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை பட் இந்த பக்கம் மேலே டாப்பில் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் இந்த பாலம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கடுத்து டிஎம் காலனிலேருந்து ஒரு ஃபோர்வே மாதிரி கண்டினியூ கண்டினியூ வந்து போய் நம்ம ஃபோர்வே அதாவது திருமங்கலம் டு திண்டுக்கல் ஃபோர்வேல ஜங்ஷன் இணைக்கப்படும் விராட்டி பத்துக்குள்ளே கூடி போகாமல் ஒரு அவுட்ரு இன்னர் அவுட்ரு ரிங் ரோடாக ஒரு சின்ன ரிங் ரோடு மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பட் பக்கா சேஃப்டியாக மேலே எல்லாம் ஒர்க் தான் இருந்தாங்க எல்லாரே இதுலேயும் போகிறாங்க எல்லாேரும் இதுலேயும் என்னடா பயம் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆக்சுவலி இது வந்து போகக்கூடாது இப்படி போனோம்னா என்றைக்கெல்லாம் டேஞ்சர் தான் ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டியாக அவங்க ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய சேஃப்டியாக ஒர்க் பண்ணுவாங்க இங்கேருந்து பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடந்து போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட பாதை மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வேளை லிபரலாக கரெக்டாக ஒரு மூணு அடி நாலு அடி கேப்பில் போய்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஷிஃப்ட்டு முடிச்சு வரவங்க நிறையா பேர் அந்த ட்யூபேஸ்லேயும் ஷிஃப்ட் முடிச்சு வர்றவங்க ஒரு சில ஆனால் சைக்கிளாக ஊட்டிகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறையா பேர் இங்கிட்டு வந்துட்டு போகிறாங்க பட் இதை சேஃப்டியில் இதை வந்து தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பெரியார் நிலையம் போகணும் அதாவது சம்மட்டிபுரம் தாண்டி டிவிஎஸ் காலனிலையோ டிஎம்பி காலனிலோ வந்து நீங்கள் சம்மட்டிபுரம் போகணுன்னா அந்த டிஏஎம் காலனியிலருந்து நீங்கள் டோக்குனர் வழியாக உண்மையில் நடந்து போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நடந்து போகணும் அப்படி இல்லைன்னா சம்முட்டிபுரம் மிட்லேண்ட் திட்ட வழியாக போய் நம்ம காலவாசலுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா இந்த பாதை தான் ஏன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால இந்த மாதிரி பயணங்களை மக்கள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு அண்ணன் என் முடியெல்லாம் காமிச்சிட பண்ணார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே போட்டுக்கிறேன் என் முஞ்சை நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்து ஓடி வந்தாச்சு முடிஞ்சளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் மக்களே ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரிட்ஜு முடிஞ்சிடும் முடிஞ்சால் லைவுக்கு வரப்போகுது நிறைய மாற்றங்கள் மதுரையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரோடு ஷாப்பிங் மால்ஸ் இப்படி எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஷிஃப்டிங் பண்ணுற ஃபேன் ஒரு திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து மைக்ரேட்னு ஆரம்பிச்சுட்டாங்க மதுரை சுற்றி எல்லா பக்கம் இன்னொரு ரோடு அவுட்டர் ரிங் ரோடு இப்படி எக்கச்சக்கமான மதுரையை புரட்டி போடக்கூடிய பிரம்மாண்டமான விஷயங்கள் மதுரையில் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாமன் குளையூர் வரப்போகுது அவின் பால் பண்ணிக்கிட்ட ஃப்ளேவர் வரப்போகுது எக்கச்சக்கமான ஃப்ளேவோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்க ப்ராஜெக்ட்ஸு மக்களோட சிம்பிளிசிட்டிக்காகவும் மதுரோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிறையா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா சேன்ஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் கார்க் கிளிக் பண்ணி அவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை